சென்னை சுழைங்கநல்லூரில் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள சகோதரியின் சொத்தை போலி ஆவணங்கள் மூலமாக அபகரித்த புகாரில் 124வது வார்ட் கவுன்சிலரின் கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை தருகிறார் எம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், முழு விவரங்கள் என்ன? மயிலாப்பூர் தொகுதிக்குட்பட்ட 124வது வார்டு வட்ட செயலாளரும் அவருடைய மனைவியும் இருவருமே, அவங்க மனைவி வந்து கவுன்சிலர், இருவருமே மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதாவது திமுக கவுன்சிலர் மற்றும் அவருடைய கணவர் 124 வட்ட செயலாளருமான கிருஷ்ணமூர்த்தி, அவருடைய மனைவி வந்து விமலா கிருஷ்ணமூர்த்தி, அவங்க இருவருமே மோசடி வழக்கில் வந்து மோசடி வழக்கானது தாம்பரம் போலீஸ் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தான் இதுல கிருஷ்ணமூர்த்தி 124வது வார்டு வட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தியை வந்து இன்று காலை தாம்பரம் போலீஸார் அவருடைய வீட்டில் வைத்து கைது பண்ணிட்டாங்க. அவருடைய மனைவி விமலா கிருஷ்ணமூர்த்தி வந்து தலைமுறை வழங்கிருக்காங்க, தேடி வராங்க. இந்த நிலையில அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை மெரினா அருகே இந்த தொழிலதிபரை கடத்தி 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இடத்தை வந்து 60 லட்சம் ரூபாய்க்கு மிரட்டி எழுதி வாங்கிய வழக்குல ஏற்கனவே மெரினா போலீசாரால் 5 பிரிவு வழக்கு பதிவு செய்த நிலையில விமலா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் வட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோருக்கு போலீசார் தெரிய வந்த நிலையில ரெண்டு பேருமே வந்து தலைமுறையாக முன்ஜாமீன் பெற்றனர். ஆனால் தற்போது தாம்பரத்தின் சொந்த தங்கியே போலி ஆவணங்கள், அதாவது பணிக்கும் சொந்த அக்காவின் இடத்தை வந்து போலி ஆவணங்களை மூலமாக மோசடி செய்த வழக்குல 124வது வட்ட செயலாளர் வந்து கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவனுடைய மனைவியும் கவுன்சிலருமான விமலா கிருஷ்ணமூர்த்தி வந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவர் தலைமறைவாக இருக்கிறார். சொந்த அக்காவின் சொத்துக்களை போலி ஆவணம் மூலம் மோசடி செய்த வழக்குல தாம்பரம் போலீசார் கைது செய்திருக்கிறாங்க. 2 கோடி ரூபாய் உள்ள சொத்தை வந்து அக்கா நாகலட்சுமி என்பவரின் சொத்தை அபகரிக்க முயன்ற வழக்குல மனைவியின் அக்கா என கூறி போலி ஆவணங்கள் மூலமாக சொத்தை அபகரிப்பு வந்து செஞ்சிருக்கிறாரு கிருஷ்ணமூர்த்தியும் அவருடைய மனைவி விமலா கிருஷ்ணமூர்த்தியும். இருவரும் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில இன்று காலை தாம்பரம் போலீசார் கிருஷ்ணமூர்த்தியுடைய வீடு சென்னை மந்தோலி பாகத்தில் இருக்கிறது, அவருடைய வீட்டிற்கு வந்து அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. காலையில வீட்டிலிருந்து கிருஷ்ணமூர்த்தியை கைது பண்ண தாம்பரம் போலீசார் தொடர்ந்து அவருடைய மனைவியுமான விமலா கிருஷ்ணமூர்த்தி அவங்க கவுன்சிலர் அவங்கள வந்து தொடர்ந்து தேடி வராங்க. அவங்க தலைமுறையில் இருக்காங்க. இந்த நிலையில அவரையும் நாங்கள் வந்து கண்டுபிடித்து கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாம்பரம் காவல் ஆணையர் தகவல் தெரிவித்திருக்கிறார். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.